வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாரினில் உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எவ்வளோ சேலரி, எவ்வளோ ப்ராசஸிங் டைம் ஆகும், எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அர்மேனியாவில் உள்ள ஜாப் வேகன்சி பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த அர்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. நான் என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ அர்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வேர் ஹவுஸ் ஒர்க்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஒர்க்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. ஃபார்ம் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சேம் சேலரி தான், எப்படின்னா 40 to 50,000 தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பர், கிளீனர் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஒர்க்கர் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியாவில் வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மால்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வெல்டிங் ஒர்க் இருக்குது பார்த்திங்களா, வெல்டிங் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸ்கில்டு ஜாப் வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் டிரைவர்ஸ்லாம் இருக்கீங்களா, அவங்களுக்கும் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சேலரி எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 40 to 50,000 தான் வரும். கம்மியான சேலரி தான். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 months வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months இருந்தீங்க அப்படின்னாவே அங்கே டிஆர்சி அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அங்கேருந்து நீங்கள் யூரோப் கண்ட்ரிக்கு வந்து போனீங்க அப்படின்னா பெட்டர் சேலரி, ப்ராசஸிங் அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி அமௌண்ட்லேயே நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம், நல்ல ஒர்க்குக்கு இதை விட பெட்டராகவும் மாறிக்கலாம். அதுக்காக தான் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியா போவாங்க. அர்மேனியா போகிறதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், சேலரி கம்மியாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் வந்து டிஆர்சி கார்டு வந்து நாங்களே அப்ளை பண்ணி கொடுப்போம், நீங்கள் அதை வச்சு நீங்கள் அங்கே மாறிக்கலாம். ஓகேவா, இதுக்கு ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 months கிட்ட ப்ராசஸிங் டைம், அர்மேனியாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 months கிட்ட ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சேலரி 40 to 50,000 தான். இல்லை நான் சொன்ன ஒர்க்கு உங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சொன்ன ஒர்க்கு எனக்கு வந்து ஓகே அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இதில் வந்து நார்மல் கால் வராது, நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா அந்த மாதிரி வந்து ஃபாரினில் வந்து ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த மாதிரி ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி போட்டுட்ருக்கோம். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றவங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணுவேன். அந்த குரூப்லேருந்து யார் யார் என்னென்ன கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அதில் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலுமே அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.